தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பண்டிதமணி மு கதிரேச செட்டியார் அவர்களை குறித்து விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க இந்த காணொளி கண்டிப்பாக பிஜிடிஆர்பி நெட் செட் எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தமிழ் படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே இந்த காணொலியில் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சொல்லிக்கிறோம் தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதன் முதலாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம தமிழ் சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாங்க மகா மகோபாத்தியாய அப்படிங்கிற பட்டப்பெயர் பெற்றவர் நம்ம பண்டித மணிமு கதிரேச செட்டியார் அவர்கள்ங்க இவர் பார்த்தீங்கன்னா ஈழ நாட்டுக்காரருங்க மஹிபாலன்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் செப்டம்பர் திங்கள் பதினாறாம் நாள் பிறந்தவருங்க இவங்களுடைய அப்பா பேர் முத்துக்கருப்பன் செட்டியார் அம்மா பேர் சிகப்பி ஆச்சிங்க முத்துக்கருப்பன் செட்டியார் பார்த்தீங்க அப்படின்னா ஈழ நாட்டில் இருக்கக்கூடிய கதிர்காம கடவுள் மீது மிகப்பெரிய காதல் கொண்டவருங்க அதனால தான் தன்னுடைய பையனுக்கு கதிரேசன் அப்படிங்கிற பெயரை வச்சாருங்க இவருடைய கல்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி படிச்சிருக்கிறாரு நம்ம மூக்கதிரேசர் செட்டியார் அவர்கள்ங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை அதாவது ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு கூட்டல் வாய்ப்பாடு அந்த மாதிரி வாய்ப்பாடு அடுத்தது பார்த்திங்கன்னா உலக நீதி ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நருந்தொகை நல்வழி நன்னெறி இந்த மாதிரியான நீதி நூல்களையும் சிற்றிலக்கியங்கள் சிலதும் கற்றுக்கிட்டாருங்க அங்கே படிக்கும் பொழுது அப்புறம் அந்த பள்ளியில் இருந்து பள்ளியை விட்டு வீட்டில் இருந்தே பல நூல்களையும் படிக்க கற்றுக்கிட்டாருங்க ஒரே ஒரு குறைபாடுங்க இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா என்ன தான் நம்ம உடல் சொல்கிறமோ அதாவது அரிதரிது இருந்து பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உடல் குறைபாடு அப்படிங்கிறத அதை குறையாக எடுத்துக்கிறவங்களுக்கு குறைங்க ஆனால் அதையே வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கோலாக எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அந்த வரிசையில் நம்ம கதிரேசன் செட்டியார் அவர்கள் இருக்கிறாருங்க ஏனென்றால் இவருக்கு ஒரு கால் குறைபாடு இருக்குங்க நடக்கிறதுல ஒரு குச்சின்னு தடி ஒன்றினுடைய உதவியால் தான் இவரால் நடக்க நடக்க முடியுங்க அப்படி நடக்கும்பொழுது பொழுது என்னாகுது இவருக்கு நம்ம பிறர் மாதிரி சாதாரணமாக இவரால நடக்க முடியல ரொம்ப அதில் சிரமப்பட்டாருங்க ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறாரு அவருடைய ஒரு மேற்கோள் சொல்கிறாரு இந்த கால் ஊனமே என்னை கலைமகளின் பேரருளுக்கு உரியவனாக்கியது இன்றேல் யானும் பிற தன வைசியர்களைப் போல அழிதன் மாலையவாகிய பொருளீட்டுதலிலே அதாவது ஏதோ இந்த கால் ஊனம்தான் என்னை வந்து இந்த கலைமகளுடைய பேரருளுக்கு உரித்தாக்குச்சு இல்லைனா பிறர் போல நானும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வெறுமனே இந்த பொருளீட்டுதலில் மட்டுமே வீண் பொழுதுபோக்கி இருந்திருப்பேன் அதனால் இந்த கால் ஊனத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அவருடைய கூடாவே கொடுத்துருக்குறாங்கங்க எப்படி இதுதான் அதனால அதனால் இன்றைக்கி பெரிய ஒரு இன்றைக்கி பண்டித மணி கதிரேச செட்டியார் மகா மகோபாத்தியாய அப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குறையை அவர் எப்படி எந்த ஒரு நோக்கத்தில் பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உண்மையாலுமே ஒரு சிறந்த வாழ்க்கை பாடம் தாங்க அப்போ அந்த காலத்து சோழவந்தான் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய புலவராக சிறந்து விளங்கியவர் தான் அரசன் சண்முகனார் அப்படிங்கிறவருங்க அவருடைய நட்பு நம்ம கதிரேசன செட்டியாருக்கு கிடைச்சிதுங்க அப்போ அவர் மூலமாக என்ன பண்ணிட்டாருந்தால் இலக்கிய புலமை புலமை இதில் எல்லாம் வந்து அவர் கை தேர்ந்து விளங்கினார் நம்ம கதிரேசன் செட்டியார் அவருடைய நட்பின் காரணமாக கதிரேசனார் அரசன் சண்முகனார் கிட்ட தொல்காப்பிய சொல்லதிகார சேனாவரையம் முதலிய இலக்கண நூல்களெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க வடமொழினையும் வடமொழியும் நல்லா கற்றுக்கிட்டாரு அந்த மொழி யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாருனாங்க நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த வடமொழி நல்லா கற்றுக்கொண்டாருங்க ஏன்னா அவர் நல்ல வடமொழி புலமை மிக்கவர் அந்த நாளில் அவர்கிட்ட வடமொழியை கற்றுக்கொண்டு ஒரு ஐந்தாறு வருஷத்தில் வடமொழியில் இருக்கக்கூடிய காவியங்கள் நாடகங்கள் இலக்கியங்கள் இலக்கணங்கள் இதையெல்லாம் நல்லா படித்து அதில் நல்ல ஒரு புலமையும் பெற்றுவிட்டார் நம்ம கதிரீசன் செட்டியார் அவர்கள் இரு மொழிகளையும் நல்லா படித்ததுனால இவருக்கு இருமொழி புலவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமும் இருக்குங்க அடுத்தது சமய நூல்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இவருக்கு தென்மொழியும் வடமொழியும் நல்லா கற்றுக்கொண்ட அந்த காரணத்தினால சைவ சமய பெருநூல்களான நம்ம சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இந்த நூல்களை படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருங்க அப்ப அந்த காலத்தில் காரைக்குடியில் சொக்கலிங்க செட்டியார் அப்படிங்கிறவர் நம்ம சமய சார்ந்த அந்த நூலறிவில் ரொம்ப ஒரு சிறந்த புலமை பெற்றவராக இருந்தாருங்க அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு ஆண்டுகள் இருந்து சமய நூல்கள் பலவற்றையும் கற்றுக்கிட்டாருங்க இவர் இந்த மாதிரி பல ஆண்டுகள் ஒரு விடாமுயற்சியில் கல்வி கற்ற அந்த காரணத்தினால தென்மொழி வடமொழி சமய நூல் இது எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்தாருங்க இவருடைய பொதுநலப்பணி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுங்க இவர் என்ன பண்ணார் பெரும் பெரும் செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டையில என்ன பண்ண அவங்கள எப்படியாவது பொதுநல தொண்டில் ஈடுபடுத்தணும் அவங்க உள்ளத்ததில் திசை திருப்பணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் வச்சுருந்தாருங்க அப்போ மேலை சிவபுரி அந்த ஊரில் ஒரு கழகம் ஒன்றனை அமைக்கிறாருங்க அமைச்சு அந்த கழகத்தை அமைச்சு அதுக்கு இந்த தனவந்தர்களுடைய அவங்களுடைய ஆதரவில் ஒரு கலைக்கூடம் ஒன்றை நிறுவராருங்க இந்த கலைக்கூடம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவருங்க முதல்ல சின்னவங்க இளைஞர்கள் வரைக்கும் அவங்க கல்வி கற்பதற்கு தகுதியாக இருக்கும் அப்படின்னு அந்த கலைக்கூடத்தை நிறுவராருங்க தம்முடைய எண்ணத்தை என்ன பண்ணுறாரு அவங்கக்கிட்ட சொல்ல அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாருங்க பழசா பழனியப்ப செட்டியார் இவர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்கிட்ட சொல்கிறாருங்க அவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய நல்ல எண்ணத்தை பாராட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சன்மார்க்க சபை அப்படிங்கிற பெயரில் நமக்கு இப்போ வள்ளலார் நினைவு கூர்றார் பார்த்தீங்களா சன்மார்க்க சபை என்ற பெயரில் ஒரு கழகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டதுங்க அதன் சார்பாக புலவர் கல்வி கல்விக்கு கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டதுங்க இது மேலைச்சோபுரியில் அப்போ அதில் அங்கே இப்போ நமக்கு தெரியும் அந்த கல்லூரி மேலைச்சோபுரியில் கணேசர் கல்லுங்க கணேசர் செந்தமிழ் கலாச்சாலை அப்படின்னு அப்போ பெயர் வச்சாங்கங்க அந்த கலாச்சாலையில் இருக்கக்கூடிய லைப்ரரி அந்த புத்தகசாலைக்கு தொல்காப்பியினார் புத்தகசாலை அப்படிங்கிற பெயரும் சூட்டப்பட்டதுங்க நூல்கள் இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோன்னா இளமை காலத்திலேயே சுந்தர விநாயகர் பதிகம் வீர விநாயகர் மாலை பதிற்று பத்து அந்தாதி இந்த நூல்களெல்லாம் இவர் பாடியிருக்கிறாருங்க இந்த பாடல்கள் சாதாரணமானது இல்லைங்க நல்ல பொருள்நுட்பமும் திட்பமும் உடைய அருமையான நூல்களாக இது வந்திருக்குங்க வடமொழியை கற்றுருக்குறாரு இல்லைங்களா அப்போ அந்த புலமையை வீணாக்காமல் நினைக்கிறேங்க நமக்கு நிறைய திறமைகள் இருந்தால் அந்த திறமைகள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பயன்படுத்தி வெளிக்கொணுமான ஒரு வினா நம்மளை கேட்டோம்னா நம்ம முழுமையாக வெளிப்படுத்துறது இல்லைங்க அப்போ இவர் கற்றுக்கொண்ட அந்த வடமொழியை பயன்படுத்தி அந்த வடமொழி புலமையை வீணாக்காமல் என்ன பண்ணார்னா மிருச்சு கடிகம் அப்படிங்கிற அந்த வடமொழி நாடகத்தை தமிழில் மண்ணியல் சிறுதேர் அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்த்தாருங்க இது மட்டும் இல்லை சுக்கரநீதி சுலோசனை உதயண சரிதம் பிரதாபருத்ரீயம் மால தீமா தவம் இந்த நூல்களெல்லாம் இந்த வடமொழி நூல்களையெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தாங்க இவருடைய மொழிபெயர்ப்பு முதல் நூல் கருத்துக்கு சிறிது மாறுபடாது தக்க முறையில் அமைந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க தான் மூல மூலநூலில் இருக்கிறத நம்ம மொழிபெயர்ப்புங்கிற பேரில் நிறைய அதை சிதைச்சு எழுதுறதெல்லாம் உண்டு மாற்றி கருத்து அதை மாதிரிலாம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் மாறுபடாம தக்க முறையில் இவர் அமைச்சு எழுதியிருக்கிறது பெரும் இருமொழி புலவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றதா இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய அறிவும் புகழும் எங்கும் பரவியது இவரால் நிறுவப்பட்ட அந்த சன்மார்க்க சபை அது ரொம்ப நல்ல சிறப்பாக வளர்ந்து வந்துச்சுங்க அந்த சபையில் நிறைய ஆண்டு விழாக்கள்லாம் தமிழ்நாட்டில் தலை சிறந்து விளங்கிய புலவர் பெருமக்களுடைய தலைமையின் கீழே நடைபெற்றதுங்க நிறைய சொற்பொழிவுகள்லாம் அது நடத்தினாங்க மக்கள் வந்து நிறைய குழுமி அந்த சொற்பொழிவுகளையெல்லாம் கேட்டு பயனடைஞ்சாங்க ஒரு ஒரு சமயம் ஒரு சமயம் ஒரு ஆண்டு விழாவில் ஒரு எப்பொழுதும் நடைபெற ஒரு ஆண்டு விழாவில் ஊவேசா அவர்கள் தலைமை தாங்குறாருங்க ஊவேசா தலைமை தாங்கின தமிழ் தாத்தா கதிரேசனாருடைய அறிவும் தமிழ் துண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க மிகுந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊவேஸ் அவர்கள் இவர் கதிரேசனாரை ரொம்ப பாராட்டி அவருக்கு பண்டிதமணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை அவருக்கு கொடுத்தாருங்க இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததுங்க அந்த நாள் முதல் கதிரேசனார் அவருடைய பெயர் அவர் சொல்கிறத விட பண்டிதமணி அப்படிங்கிற பெயரை தான் அவருக்கு நிலைத்து நிற்க தொடங்கியதுங்க இவருடைய திருமண வாழ்க்கை மக்கட் மக்கட்பேருன்னு பார்த்தோம் அப்படின்னாங்க இவருடைய கல்வி கற்கிறதுலே நெடுநாள் அதில் போயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு முப்பது வயது ஆகிற வரைக்கும் இவர் திருமணமே செஞ்சுக்கலைங்க அது ஏன்னா அந்த காலத்தில் இப்போ நீங்கள் என்னடா முப்பது தானே நினைக்கலாம் அந்த காலத்தில் முப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா பதினாறு பதினேழு ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் அதில் திருமணம் நடந்துடும் இல்லைங்களா முப்பது வயது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் இவருக்கு கல்யாணம் நடக்குதுங்க இவங்களுடைய வீட்டுக்காரம்மா பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி துணைவியார் பெயர் மீனாட்சி நல்ல முறையில் ஒரு ஈழம் நடத்திட்டு இருக்காருங்க அந்த அம்மாவும் நல்ல விருந்தினர் பேனக்கூடிய பெருந்தகையாளராக இருந்திருக்கிறாங்க இவங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள்ங்க சுப்பிரமணியன் கனகசபாபதி மாணிக்க வாசகன் தியாகராசன் இவங்களா ஆண் பிள்ளைகள் மங்கையர்கரசி மீனாட்சி சகுந்தலை இவங்களவங்களுடைய பெண் பிள்ளைகள்ங்க சொற்பொழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாற்ற மிகச்சிறந்து விளங்கியவருங்க நம்ம பண்டிதமணிங்க மணிங்க இவருடைய சொற்பொழிவுகள் கேட்ட கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல்லுவார் நம்ம வள்ளுவருந்தகை அந்த குரலுக்கு இலக்கணமாக இருந்தது இவருடைய சொற்பொழிவுகள்ங்க தஞ்சை கரந்தையில் தோன்றிய கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் அதில் ஒரு பெரும் பங்கு கொண்டு அதனையும் நல்ல அதனுடைய வளர்ச்சிக்கும் பெரிய ஒரு இருந்தாருங்க இவர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பணி அப்படிங்கும் பொழுது பண்டிதமணியுடைய இந்த பெரும் புலமை இது கேள்விப்பட்ட அப்போ இருந்து அண்ணாமலை செட்டியார் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது அதான் அண்ணாமலை செட்டியார் பண்டிதமணியின் மீது ஒரு பெரிய ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதையும் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தமிழ் தொண்டு புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாருங்க அதுவும் இவரும் அதுக்கு சரின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக பணியாற்றினாருங்க அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராகவும் இருந்திருக்கிறார் இதுல ஒரு விஷயம் பாருங்க அப்போல்லாம் ஆங்கில மொழியிலையும் புலமை பெற்றவர்கள் தான் அந்த என்ன பண்ணணும் அந்த பதவி வகிக்க முடியுங்களாம் ஆனால் ஆங்கில மொழி பயிற்சி பண்டிதமணி ஐயாவுக்கு இல்லைங்க இருந்தாலும் அப்படி இல்லாத அவருக்கு அந்த பதவி கொடுத்தது மிகப்பெரிய அவருடைய புலமையை காட்டுதுங்க பல வகை பதவியில் இருந்திருக்கிறாருங்க அவர் நீங்க பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பாடக்குழுவில் தேர்வுக்குழுவிலும் உறுப்பினராக இருந்திருக்கிறார் தலைவராகவும் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க ராமேஸ்வரம் வடமொழி கல்லூரியில மந்திரக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு மதுரை தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினரா இருந்திருக்கிறாரு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பாடக்குழுவிலும் தேர்வுக்குழுவிலும் தலைவரா இருந்திருக்கிறாருங்க இதெல்லாம் தாண்டி திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தினுடைய பாடக்குழு உறுப்பினரா இருந்திருக்கிறாரு தலைவராகவும் இருந்திருக்கிறாருங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள கீழ்நாட்டு கல்வி நிலையம் என்னும் கல்லூரியில் தேர்வாளராக இருந்திருக்கிறார் இந்த மாதிரி எண்ணற்ற கழகங்களிலும் பேரவைகளிலும் இவர் தலைவராக இருந்திருக்கிறாருங்க தொண்டாற்றி இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க குறுந்தொகை மாநாடு இவருடைய தலைமையில் தான் நடந்துச்சுங்க அப்புறம் அந்த மகோமகோபாத்தியாயர் அப்படிங்கிற அந்த பட்டங்க இந்த பட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாருங்கள் மன்னர் பிறந்த நாட்கொண்டாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ந்த போது மகோமகோபாத்தியாயர் பெரும் பேராசான் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரை வழங்கி இவருக்கு சிறப்பிச்சிருக்காருங்க திருவாசக உரை இது ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்க இவர் வடமொழி தென்மொழி புலமை மிக்கவராகவும் தமிழ்நூ சமயத்து சமயநூலில் பயிற்சி மிக்கவராகவும் இருக்கிறவங்க இந்த திருவாசகத்துக்கு உரை இயற்றக்கூடிய இது அன்றைக்கு இருந்ததுங்க இந்த பண்டித மணி என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம திருவாசகத்திற்கு ஒரு விரிவுரை இயற்ற வேண்டும் நிறைய பேர் வேண்டி கேட்டுக்கிறாங்க அதன் மூலம் நம்ம ஐயா பண்டிதமணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் தொழிலிருந்து ஓய்வு பெற்று நூல் ஆராய்ச்சி துறையில் இறங்குறாருங்க அப்படி தான் திருவாசகத்திற்கு உரையேற்றுறாருங்க மறைமலை அடிகளால் முன்னரே உரையேற்றப்பட்ட முதல் நான்கு திருப்பாடல்களை விட்டுட்டு திருச்சதகம் அந்த பகுதிக்கு விரிவுரை எழுதுறாருங்க அதுக்கு கதிர்மணி விளக்கம் அப்படிங்கிற பெயர் கொடுக்குறாருங்க அடுத்து இந்த இந்த உரையை பார்த்த பேரறிஞர்கள்லாம் வியந்து பாராட்டுறாங்க இப்படி ஒரு உரையா அப்படின்ட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீத்தல் விண்ணப்பம் திருவெம்பாவை இந்த இரண்டு பகுதிகளுக்கும் உரை எழுதுகிறார் நான்காவதாக திருவம் திருவம்மானை அந்த பகுதிக்கு ஒரு மூன்று பாட்டுக்கு உரை எழுதுகிறார் அதற்கு பிறகு அவரால் தளர்ச்சி முடியலை அதற்கு பிறகு அவர் நூல்களை ஆராய்க்கு இயலாமை நிறுத்திட்டாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதி வரை ஒரு நல்ல உடல்நலத்தோடு தான் இருந்திருக்கிறாருங்க பண்டிதமணி அவர்கள் அவருடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் இறைவனடி அடைந்து விட்டாருங்கண்ணா இந்த எழுதிய நூல் சுந்தர விநாயகர் பதிகம் வீர விநாயகர் மாலை பதிற்று பத்தந்தாதி மன்னியல் சிறுதிர் சுக்கரநீதி சுலோச்சனை சரிதம் பிரதாபருத்ரியம் மாலதி மாதவம் உரைநடை கோவை திருவாசகத்தில் வந்து திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் திருவம்பாவை உரைங்க இதெல்லாம் பண்டிதமணி அவர்களால் எழுதப்பட்ட நூல்களுங்க இந்த இதில் உரைநடை கோவை அப்படிங்கிறது பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்புங்க இது வரைக்கும் நம்ம பண்டிதமணி மூ கதிரேச செட்டியாருடைய அவருடைய தமிழ் பணி வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் நம்ம இதில் விரிவாக பார்த்தோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நம்ம அவங்க அப்பா பேர் பண்டிதமணி மு கதிரேச செட்டியார் முத்துக்கருப்பன் செட்டியார் ஆ அவங்க அப்பா பேருங்க இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு தேர்வு நோக்கத்துலேயும் சரி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலையும் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க இது குறித்த உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் நம்ம கமெண்டில் வெளியிடுங்க இதுவரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்